வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். தினசி ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாமல் பண்ணி கொடுத்துருங்க. அப்படி பெல் ஐக்கான் அமைக்க கொடுத்துருங்க. ஒரு லைக் போட்டுவிட்டு ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? 24/7/2020 ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை, சார்வரி வருடம் ஆடி மாதம் 9ஆம் தேதி, ஆடி பூரம், நாக சதுர்த்தி, சதுர்த்தி விரதம். வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை பார்த்திங்கன்னா, அதாவது 6:30 to 7:30 பார்த்துக்கிடுங்க. வெள்ளிக்கிழமை ராகுகாலம் 10:30 to 12 வரை. வெள்ளிக்கிழமை சந்திராஷ்டமியாக இருக்குன்னா உங்களுக்கு அவிட்ட மற்றும் சதி நட்சத்திரக்காரர்களுக்கு ராசி பலம் பார்க்கலாமா? அன்பான மேஷம் ராசினியர்களே, மனதிற்குள்ளே பயம் இருக்கலாம், அச்சம் இருக்கலாம், இருந்தாலும் காலையில் கவலை, மாலையில் மகிழ்ச்சியின் வகையில் முன்னேற்றம் காணலாம். பல சூழலில் உங்களுக்கு சிக்கல் வருவது கூட துணினாலும் சமாளித்து விடுவீர்கள். வருமானப்புகள் சீராக இருக்கும். கடந்தொலை கண்டிப்பாக குறைய காத்திருக்கிறது. அன்பான ரிஷபராசினிகளே, உடலத்தில் கூடுதல் கவனம் தேவை. திடீர் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம். ஒரு சிலருக்கு சளி தொந்தரவு ஏற்படலாம். கவனமாக பார்த்துக்கொள்ளவும். உணவு பழக்கத்தில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும். வருமானப்புகள் அற்புதமாக இருக்கும். வரவேண்டிய பாக்கில் வசூலாகும். கடந்தொலை கண்டிப்பாக குறைய காத்திருக்கிறது. அன்பான மிதுனம் ராசினிகளே, உங்களுக்கு சிக்கல்கள் வருவது போல் துணையினாலும் சமாளித்து விடுவீர்கள். காலையில் கவலை, மாலையில் மகிழ்ச்சி என்ற வகையில் முன்னேற்றம் காணலாம். போட்டி பொறாமைகள் இருக்கத்தான் செய்யும், சமாளித்து விடலாம். மறைவுதிருப்புகள் கூடத்தான் செய்யும், அதையும் சமாளித்து விடுவீர்கள். நல்ல முன்னேற்றமான சூழல் ஏற்படும். புதிய தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான கடகராசினிகளே, ஆதாயம் பெருகும். பொருள் ஆதாரம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். மாணவ செல்வங்கள் கூடுதல் விழிப்போடு படிக்க வேண்டும். நல்ல முன்னேற்றம் காணலாம். ஒரு சில மாணவர்கள் படிப்பில் மட்டுமன்றி கலைத்துறையிலும் விளையாட்டுத்துறையிலும் கால்பதித்து வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். அன்பான சிம்மம் ராசினிகளே, தோல்விகள் வருவது போல் தோன்றினாலும் சமாளித்து விடுவீர்கள். கூடுதல் முயற்சியால், கூடுதல் ஆர்வத்தால், கூடுதல் உழைப்பால் வெற்றி காணலாம். யார் பேச்சையும் கேட்க வேண்டாம். உங்களது மனசிற்கு எது சரியாகப்படுகிறதோ அதை செய்து வாருங்கள். அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். கால் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான கன்னிராசினிகளே, ஒரு சிலருக்கு மன உளைச்சல் ஏற்படலாம், சோம்பல் ஏற்படலாம். நீங்கள் தான் சுறுசுறுப்பாக மாட்டிக்கொள்ள வேண்டும். உடல்நலத்தில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்க காத்திருக்கிறது. சகோதர வழிகளிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கும். வழக்குகள் சாதகமாகும். அன்பான துவராசினிகளே, தன லாபம் கூடும். பொருள் ஆதாரம் சிறப்பாக இருக்கும். வரவேண்டிய பாக்கியலும் வசூலாகும். தொழில் ஒரு இதுவரை இருந்த பிரச்சனைகள் மாற காத்திருக்கிறது. கூட்டுத் தொழில் குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் அக்கறை தேவை. அன்பான விருச்சிக ராசினிகளே, செலவுகள் கூடத்தான் செய்யும். அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும். நீங்கள் தான் சரி செய்து கொள்ள வேண்டும். விரயங்களை வீண் விரயங்களாக மாற்றிவிடாமல் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளவும். தங்கம் வெள்ளி வியாபாரிகள் கூடுதல் முன்னேற்றம் காணலாம். காய்கறி வியாபாரிகள் கூடுதல் விழிப்போடு செயல்பட வேண்டும். அன்பான தனுசு ராசினிகளே, சுகமான சொல்லு உருவாகும். மனதிற்கு நிம்மதியான செய்திகள் வந்து கொண்டிருக்கும். சுப செய்திகள் காதில் ஒழித்து கொண்டிருக்கும். சுபாரி முயற்சிகள் கைகூடும். தடைகள் மாறக்கூடிய நாளாக இருக்கிறது. வரன்கள் வரமாக அமைய காத்திருக்கிறது. இருந்தாலும் உங்கள் தொழிலில் மட்டும் சிறப்பான அக்கறை காட்டவும். அடுத்த ஒரு பிரச்சனையில் தலையிட வேண்டாம், மூக்கை நுழைக்க வேண்டாம். அன்பான மகராசினிகளே, கவலைகள் மாறப்போகிறது, காட்சிகள் மாறப்போகிறது. நல்ல முன்னேற்றம் காணலாம். அலுவலகத்தில் மதிப்பு மரியாதையும் கூடும். இதுவரை இருந்த தடையாக இருந்த பதவி உயர்வு சிறப்பாக கிடைக்க காத்திருக்கிறது. சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் கிடைக்க காத்திருக்கிறது. பிள்ளைகளுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்க காத்திருக்கிறது. அன்பான கும்பராசினிகளே, வெற்றி மீது வெற்றி வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கிறது. நல்ல முன்னேற்றம் காணலாம். உயர் பதவிகளுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் உடல்நலத்தில் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும். ஒரு சிலருக்கு தலைவலி, கைகால் வலி ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். அன்பான மீனராசினிகளே, நன்மைகள் பலப்படும், புலப்படும். நல்ல முன்னேற்றம் காணலாம். உடல்நலம் சீராகும். இதுவரை இருந்த பெற்றோர்களுக்கு இருந்த மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக குறைய காத்திருக்கிறது. வருமானப்புகள் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். தகவல்கள் தனவரவு கூட்டும். ஒற்றார் உறவினர் உங்களுக்கு உதவியாக இருக்க காத்திருக்கிறார்கள். அன்பானியர்கள், உங்களுக்கான சிறப்பான ஜோதிட ரகசியம் என்ன கேட்டிங்கன்னா, பொதுவாக 7ஆம் வீட்டிலே சனி அமர்ந்திருந்தால் திருமண தடைகளை ஏற்படுத்தலாம். அன்பானியர்கள், உங்களுக்கான மூலிகை ரசினு கேட்டிங்கன்னா, பொதுவாக உணவிலே ஓரளவு
இஞ்சியை சேர்த்து வந்தால் செரிமான பிரச்சனைகள் குறையுமா? மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம். வணக்கம்.